அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி, கால் கிளாஸ் துவரம்பருப்பு கழுவிட்டு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். குக்கர் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் கடுகு, கரிப்பில கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு 2 காஞ்சி மிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்சி மிளகாய். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போடும். இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் போடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன், வீட்டில் செஞ்சது சாம்பார் பொடி. பருப்பும் 1 1/2 இருந்துச்சிங்களா, நம்ம 2.5 தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொதிக்கட்டும். சாதத்துக்கு தேவையான உப்பு, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போது அரிசியை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுடுங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் வைங்க. அரிசி பருப்பு சாதம் தான் கோயமுத்தூர் ஸ்பெஷல். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா?